வணக்கம், நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு உலக தமிழ். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஜூன் 15ஆம் தேதி தொடங்கி ஜூன் 25ஆம் தேதி வரை நடைபெறும் அப்படின்னு தமிழக அரசு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. மேலும் மாணவர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு விடக்கூடாது, மாணவர்கள் அதிகமாக ஒரே இடத்தில் கூடக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கான போதுமான போக்குவரத்து இல்லை அப்படிங்கிறதுனால ஒரே தேர்வு மையங்களில் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் தேர்வுகளை எழுதுவாங்க. ஆனால் இந்தவரோடும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மாணவர்களின் பாதுகாப்புக்காக அவர்கள் படித்த பள்ளியிலேயே தேர்வுகளை எழுதலாம், அதாவது 10ஆம் வகுப்பு தேர்வு அவரவர் படித்த பள்ளியிலேயே நடத்தப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை தமிழ்நாடு அரசு சில நாட்களுக்கு முன்னாடி கொடுத்திருந்தாங்க. 10ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்வு எழுதும் மொத்த தேர்வு மையங்கள் எத்தனை அப்படிங்கறத தமிழக அரசு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. எத்தனை தேர்வு மையங்கள் அப்படின்னா 12,690 தேர்வு மையங்களில் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்வுகளை இந்த வருடம் எழுதுவார்கள் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சொல்லியிருக்கிறாங்க. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இந்த ஆண்டு எப்படி நடைபெறும் அப்படின்னு சொல்லி அதற்கான சில வழிமுறைகளையும் தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தேர்வு மையங்களிலும் ஒரு சுகாதார பணியாளர் பணியில் இருப்பார்கள். அவர்கள் வந்து மாணவர்களுக்கு முகக்கவசம் வழங்குதல் மற்றும் கிருமி நாசினி தெளித்தல் மற்றும் சமூக இடைவெளியுடன் மாணவர்களை அமர வைத்தல் ஆகிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை அந்த சுகாதார பணியாளர்கள் மேற்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மருத்துவ குழுக்கள் பரிந்துரையோடு அவர்கள் என்ன வழிமுறைகள் சொல்கிறார்களோ அவர்கள் வழிமுறைப்படி தான் மாணவர்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும், அதன் மூலம்தான் தேர்வுகளும் அந்த தேர்வு மையங்களில் நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 12ஆம் வகுப்பு மாணவர்கள், ஒரு தேர்வு விடுபட்ட மாணவர்கள், அவர்கள் எந்த தேர்வு மையங்களில் ஏற்கனவே தேர்வு எழுதினார்களோ மீதி தேர்வுகளை அந்த தேர்வு மையங்களில் அவர்கள் தேர்வுகளை எழுதி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இது போன்ற லேட்டஸ்ட் நியூஸ்களை பார்க்கணும் அப்படின்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மேலும் இது போல புதிய வீடியோக்களின் மூலம் சந்திக்கிறேன். பை பை.